புதுச்சேரியில் ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஐந்து ஆண்டுகள் சுமூகமாக நடக்க வேண்டி சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. சபாநாயகர் அறையில் பூஜை நடத்தி பேரவைத் தலைவர் செல்வம் கையில் கருங்காலி கோல் கொடுத்தனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டணியில் முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் மட்டும் பொறுப்பேற்றுள்ள நிலையில் இன்னும் அமைச்சரவை அமைப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. அதேபோல் இந்த கூட்டணி கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே அவ்வப்போது மோதல்கள் குழப்பங்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் எந்தவித தடங்களுமின்றி அடுத்த ஐந்து வருடம் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்திட வேண்டி பேரவையில் உள்ள சபாநாயகர் செல்வம் அறையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருவண்ணாமலை மற்றும் பழனியிலிருந்து வந்திருந்த 20-க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் சிறப்பு பூஜை செய்து சபாநாயகர் செல்வத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அவருக்கு 2 கருங்காலி கோல்களை வழங்கினர். சபாநாயகராக பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் பூஜை செய்து கருங்காலி கோள்களை சிவனடியார்கள் வழங்கியதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். சபாநாயகர் அறையில் காவி உடையில் சிவனடியார்கள் சிறப்பு பூஜை செய்து கருங்காலி கட்டை கொடுக்கப்பட்ட விவகாரம் புதுச்சேரி சட்டமன்றத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை திகைப்படைய செய்தது. திருவண்ணாமலை சிவனடியார்கள், 20-க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் வந்து நான் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக தங்களுடைய ஆதரவை தெரிவித்து என்னை வாழ்த்தி மந்திரங்கள் ஓதி வாழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். புதுச்சேரியிலே நல்ல ஒரு சட்டப்பேரவை அமைந்ததற்காக பாராட்டி சில கருங்காலி கட்டைகளையும் கொடுத்துவிட்டு சென்றுள்ளனர். புதுவை மாநிலத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்கள் வாழ்த்தியதாக இன்றைக்கு வாழ்த்தி என்னை வாழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.